ஒரு ஸ்பூனில் வந்து 1 மில்லியன் பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 10 லட்சம் பாக்டீரியா இருக்குது ஒரு டீஸ்பூனில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படியானாக்க அந்த நுண்ணுயிரல் என்ன பண்ணுது, காற்றில் இருக்கிற சத்தை எடுத்து அந்த செடிக்கு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது, தண்ணியில் இருக்கிற சத்தை எடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பாக்டீரியா வேலை செஞ்ச பிறகு தான் அதை மண்புழு வேலை செய்யுது. 4வது வகுப்பு படிக்கும்போது அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தார் மண்புழு உழவனின் நண்பான். ஆனால் வேளாண் பள்ளிகளுக்கத்தில் அந்த பேராசிரியர் சொல்லி கொடுத்தாரு பூமியில் திம்மட்டை போடு, ஃபியூரடானை போடு, அது வந்து செடியெல்லாம் விஷமாயிடும், பூச்சி 35 நாளைக்கு திங்காது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார், நண்பனை கொள்றதுக்கெல்லாம் அந்த வேளாண்களில் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் நினச்சேன் 4ஆம் கிளாஸ் வாத்தியார் அறிவாளியாக, அந்த அபிரேச்ச பிஎஸ்சி சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அறிவாளியான்னு, 4வது வகுப்பு வாத்தியார் தான் அறிவாளின்னு மனசில் விட்டுது. அப்புறம் தான் மறுபடியும் யோசனை வந்தது, அவர் கூட அறிவாளி இல்லை, அவர் ஒழுங்காக சொல்லிக் கொடுத்துருந்தா அவர் நம்மளை ஏமாற்றிருக்க முடியாதுன்னு. அப்போ என்ன பண்ணுதுன்னா, நாம் விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவுறோம், ஆனால் மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுவுது. மண்புழு தான் உழவன், அந்த மண்புழுங்க ஆகிய உழவனுக்கு நம்மளாம் நண்பனாக இருக்கணும். நம்ம தவறாக நண்பனை கொள்கிற ஆளாக மாறிட்டாங்க, அதில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். அதில் பிற நகாதபடிக்கு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும்னு சொன்னால், நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியது நிலத்தை வந்து உயிர் ஓட்டம் உள்ள ஒரு ஜீவனாக நம்ம கருதணும்.